இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படினா நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் 5G ஃபோன் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ நீங்க நினைக்கிற மோட்டோ G 5G ஃபோன் கிடையாது, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அதுவும் ஒரு சூப்பரான பிராண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன பிராண்ட் அப்படின்னா ஒன் பிளஸ் நார்டு தான் இன்னைக்கு அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ரிவ்யூ கம்பேரிசன் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்களாமா. அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட பாக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. நாட் அப்படின்னு மூணு டைம் எழுதியிருக்காங்க இங்கே. ஸோ லெஃப்ட் ரைட் சைடில் பார்த்தோம்னா இங்கே ஒன் ப்ளஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்பெக்கு ஃபோனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா குவால்கம் ஸ்னாப்ட்ராகனோட ப்ராசர் அண்ட் சார் வேல்யூ இதில் கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ சார் வேல்யூ ஹெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.08 கொடுத்துருக்காங்க, பாடிக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.78 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் ரெகுலேஷனுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோமா. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் மேலாலேயே இந்த மேலே இருக்க பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சைடை வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஃபோன் இங்கே இருக்குது. ஸோ திஸ் வே நார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் வந்து சுற்றி கொடுத்துருக்காங்க அண்ட் திஸ் வே நார்ட். ஓகேவா, ஸோ இது இந்த சைடு வச்சிடலாம். இந்த சைடு வச்சுட்டு அடுத்து பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பாக்ஸ்குள்ளே இன்னொரு டப்பா இருக்குது. ஸோ அந்த டப்பாவே எடுத்து அசைடாக வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே நம்மளோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 30T வார்ப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் ரெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கேபிள் கம்யூனிட்டி பிலாங்கிங் அப்படிங்கிறனால ரெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. எடுத்து சைடாக வச்சிடலாம். அண்ட் பாக்ஸ் அதாவது சார்ஜர் எடுக்கலாமா. ஸோ சார்ஜர் எடுத்தோம்னா நம்மளோட ரியல்மி 6, 7 எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒன் ப்ளஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க சார்ஜரில் அண்ட் இங்கே வார்ப் சார்ஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குட்டி பாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச்சு வித் சம் மெம்பர்ஷிப் கார்டு. ஓகேவா, மெம்பர்ஷிப் கார்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சைடாக வச்சுக்கலாம். ஸோ புக்லெட்டு சம் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, குவிக் ஸ்டார்ட் கைடு, இது யாரும் படிக்க போகிறதில்ல. ஸோ இதையும் எடுத்து அந்த சைடு வச்சுருவோம். வச்சுட்டு அடுத்து நம்ம பெரிய பாக்ஸுக்கு வருவோம். ஸோ பெரிய பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அவ்வளோதான், இதுக்குள்ளே இவ்வளோதான் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியில். எப்பவுமே ஒன் ப்ளஸ்னாலே ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த டைமும் சூப்பரான ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கொஞ்சம் எல்லோ ஆயிரும், மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும். கவர் கொஞ்சம் இன்னும் பெட்டர் குவாலிட்டியில் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெல்கம் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தான் ஒன் ப்ளஸ் நார்டு டீம் அம்மா. ஓகேவா, இதெடுத்து அசைடாக வச்சிடலாம். அண்ட் ஒன் ப்ளஸ் நார்டுக்கான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சேஃப்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபோனை பிரிக்கலாமா. ஸோ ஃபோனை பிரிக்கலாம். ஃபோனை பிரித்தா ஃபோன் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஒரு க்ளோசர் லுக்கில் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சில செட்டப் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ ஃபோன் ஆன் ஆகிற டைமில் நம்ம அவுட்டரில் பார்த்துடலாம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்சில் ஒரு சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே, 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமரா டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க, 32MP மெகாபிக்சல் ப்ளஸ் 2MP டெத் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் அதாவது ரைட் சைடில் பார்த்தோம்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வால்யூம் சைலண்ட்டு அந்த மோட்லாம் கொடுத்துருக்காங்க, வைப்ரேட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, கீழே ஒன் ப்ளஸ்ன்னு பிராண்ட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் நாலு கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் குவாட் கேமரா செட்டப்பு. ஸோ 48 MP மெகா பிக்சல் ப்ளஸ் 8 MP ப்ளஸ் 5 MP ப்ளஸ் 2 MP ப்ளஸ் 2 ஃப்ளாஷ் டுவல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பற்றி அடுத்ததுக்கு வரலாம். அண்ட் லெஃப்ட் சைடுன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் நமக்கு பவர் ராக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க. மேலேன்னு பார்த்தோம்னா ஒரு செகண்டரி கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கீழேன்னு பார்த்தோம்னா ஒரு சிம் எஜெக்டர் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரைமரி கேன்சலேஷன் மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம ஃபோனு. ஸோ பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4111 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது, பேட்டரி நல்லாவே தாங்குது. அண்ட் இதோட ப்ராசஸருன்னு பார்த்தீங்கன்னா 5G ப்ராசஸர், குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 765 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸரு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் வேற மாதிரி இருக்குது. நம்ம வந்து எது கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஒன் ப்ளஸ் 8T வந்து கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ ஹீட்டு எப்படி இருக்குது, ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுதா, அதெல்லாம் நிறைய கேட்பீங்க. அடுத்த கிளிப்பில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபோனோட யூசர் இன்டர்ஃபேஸ். நம்மளோட ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நார்டு. ஸோ ஆண்ட்ராய்ட் 10 மேலே ஆக்சிஜன் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஓஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஓஎஸ். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அண்ட் ரிவ்யூவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். இந்த ஆண்ட்ராய்ட் ஆக்சிஜன் ஓஎஸ் மட்டும்தான் ஆண்ட்ராய்ட்லேயே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டார்ட்அப்பில் நிறையா ஆப்ஸ் ப்ளோட்வேர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ஆப்ஸ் எல்லாம் வந்து இறக்கி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பு. ஸோ நிறைய ஃபீச்சர் இருக்குது இந்த ஃபோனில். ஸோ இன்பில்ட்டாக வந்து கூகுள் ஆப்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் கால்ஸ் மெசேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் கால்ஸ், கூகுள் மெசேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெடிக்கேட்டடாக ஒரு கேம் மோடு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேம் மோடு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணி விளையாட முடியும். அண்ட் இங்கேயும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜாக எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா எந்த ஃபோன்லேயும் வந்து இந்த கேம் மோடில் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இதில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரான்னு பார்த்தீங்கன்னா கேமராக்குள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ மோட் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரியாக வந்து 12 MP தான் வந்து கேப்சர் பண்ணுது. ஸோ நம்ம வந்து கஸ்டமாக 48 MP வந்து மாத்திரமாக இருக்கு. அண்ட் இப்போ வந்து வைட் ஆங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா 0.6x அந்த ஃபோக்கஸ் மோட்ல தான் வருது. அண்ட் 2x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூமிங் பண்ண முடியும். நல்லாவே தெரியுது, குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு. அண்ட் அடுத்ததுன்னு பார்த்தோம்னா போர்ட்ரேட்டு. ஸோ போர்ட்ரேட்டில் வந்து போர்ட்ரேட்லேயே வைட் ஆங்கிள்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நைட்ஸ்கேப் மோட் இருக்கு, நைட்ஸ்கேப்லையும் எல்லாத்துலேயுமே வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரோ மோட் இருக்கு. ஸோ ப்ரோ மோடு சொல்லவே வேண்டாம், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 30-60 FPS எடுத்துக்கலாம். அண்ட் 1080p 30-60 FPS எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் 4K சினி 30 FPS அப்படின்ற ஒரு ஷாட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும், அதாவது 21:9 ரேஷியோவில் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பேக் கேமரா முடிஞ்சா அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கேமராவுக்கு வருவோம். ஸோ ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் ஃபோட்டோ மோட் இருக்குது. ஸோ ஃபோட்டோ மோடில் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ரெசல்யூஷன் தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அண்ட் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம், அதாவது லைட்டாக மட்டும் வைடாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் போர்ட்ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டும் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ இந்த கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குவீங்க. ஸோ நைட்ஸ்கேப் மோடு கொடுத்துருக்காங்க. நைட்ஸ்கேப் மோடில் வந்து ரியர் கேமரா மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா இல்லை. ஸோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் 4K 30 FPS 60 FPS எடுத்துக்கலாம். 1080p 30 FPS 60 FPS எடுத்துக்கலாம். முன்னாடி வந்து அதே, அதாவது பின்னாடி சினிமேட்டிக் ஷாட் கொடுத்துருக்காங்கல்ல, அதையவே வந்து நம்ம முன்னாடியே எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லோ மோஷன் அதெல்லாம் இருக்குது, பேனரோமா அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பேக் கேமராவில் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் லேப்ஸும் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைம் லேப்ஸில் வந்து நம்ம ஜூம் பண்ண, அதாவது வைட் ஆங்கிள் எனேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து கேமராவோட ஃபீச்சர். அண்ட் இது ஒரு 90Hz டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சூப்பராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே எனக்கு அவ்வளோக்கா ஒன்றும் தெரில, ஏன்னா நம்ம ரியல்மி 6, 7 எல்லாத்துலேயுமே 90Hz டிஸ்பிளே, அதனால் எனக்கு அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ ஸ்டட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டட்டர்ஸ் இனிஷியலாக எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அண்ட் ப்ராசஸர் சூப்பரான ப்ராசஸர். சார்ஜிங் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் சொல்ல மாட்டேன், சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. வார்ப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது
ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் இஃப் யூ ஆர் கேமர் நீங்கள் வந்து ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். டெய்லி யூசேஜ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் தாங்கும். ஸோ ஒன் ப்ளஸ் நார்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக நம்மளோட ரிவ்யூவாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு ஒன்று ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளோட ரிவ்யூவாக போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணி ஒரு வாரம் கிட்ட ஆக போகுது. ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணால் நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கும் அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.